பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி 6.3 முதல் கணக்கு பார்க்கிறோம். 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு பாறையின் உயரமானது 50√3 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. மகிழுந்து ஒன்று தரையில் இருக்குது. அந்த மகிழுந்தை பாறையின் உச்சியில இருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய கணக்குகள்லாம் இறக்க கோணத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். பாறையின் உச்சியையும் மகிழுந்து இருக்கும் இடத்தையும் இணைக்கிறோம். இறக்க கோணம் நம்ம குறிப்பிடுறப்ப ஒரு இணைகோடு வரைகிறோம். அடிப்பக்கத்திற்கு இணையாக ஒரு இணைகோடு வரைகிறோம். அதில் இருந்து கோணத்தை குறிப்பிடுறோம். இறக்க கோணமானது 30 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி. பிசி என்பது பாறை, ஏ என்பது மகிழுந்தின் நிலை. பிசி என்பது பாறை. ஏ என்ற கோணமானது சி என்ற கோணத்தின் சி என்ற இடத்திலிருந்து இறக்க கோணம் 30 டிகிரிங்கிறதுனால ஏ கோணமும் 30 டிகிரியும் ஒன்றுவிட்ட கோணமாக இருக்கிறதுனால கோணம் ஏவு என்ன டிகிரியாக தான் இருக்கும், 30 டிகிரி. இந்த அடிப்படையை வச்சு தான் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்குறோம். நம்ம கணக்கிட வேண்டியது மகிழுந்து இருக்கும் நிலை ஏவுக்கும் பிஇக்கும் இடையேயான தொலைவு என்னான்னு கணக்கிடுறோம். தொலைவு தெரியாததுனால அந்த தொலைவை எக்ஸ்ன்னு ஏதோ எடுத்துக்கலாம். வரைபடத்திலிருந்து பிசி என்பது எதை குறிப்பிடுகிறது? பாறை. பிசியின் உயரமானது 50√3 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ என்பது மகிழுந்தின் நிலை. ஏ என்பது மகிழுந்தின் நிலையாக இருக்கு. டேன் 30 டிகிரி எடுக்கிறோம். டேன் 30 டிகிரி, டேனுக்கு உண்டான நிபந்தனை எதிர்ப்பக்கம் பை கர்ணம். 30 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் என்ன? பிசி. அடுத்துள்ள பக்கம் ஏபி. நமக்கு தெரிய வேண்டியது ஏபி தான் தெரியணும். டேன் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு தெரியும். டேன் 30 டிகிரி என்பது 1/√3. பிசி என்பது 50√3. ஏபி தெரியாது, அதை தான் என்னென்னு எடுத்துருக்குறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏபி என்பதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். 1/(x, x) வலது பக்கம் √3 கொண்டு போகிறப்ப 50√3/√3 ஆகுது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3/√3 அப்படிங்கிறப்ப மதிப்பு ரூட்டு கேன்சல் ஆகிடும், 3 மட்டும் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 3/15, 150 மீட்டர். 150 மீட்டர் என்பது மகிழுந்திற்கும் பாடைக்கும் இடையேயான தொலைவு ஆகும். தர்ஃபோர் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.